இதுவரைக்கும் நானும் இன்ஜினியர் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போன்று புத்தம் புதிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்கு வருவதற்கு கூடவே இந்த நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடந்த பிப்ரவரி 14 பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் புல்வாமா பகுதியில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இந்திய ராணுவம் பலமுறை போர் ஒத்திகைகள் பார்த்து தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருந்து வந்தாங்க. இந்நிலையில் இன்று அதிகாலை 3:30 தீவிரவாதிகள் எதிர்பாராத விதமாக POK என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கியுபைட் காஷ்மீர் பகுதியில் 3 முகாமிடப்பட்டிருந்த ஜெய்ஷ் இ முகமது தீவிரவாத அமைப்பின் 3 மீதும் இந்திய ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியிருந்திருக்காங்க. இந்த தாக்குதலை பற்றி முன்னாள் இந்திய ராணுவ அதிகாரி கர்னல் தியாகராஜன் அவர்களிடம் கேட்டபொழுது, இந்த தாக்குதலானது மிராஜ் 2000 ரக போர் விமானங்களில் 12 போர் விமானங்களை வைத்து நடத்தப்பட்டிருக்கிறது எனவும், தாக்கப்பட்ட 3 ஒவ்வொரு முகாம்களின் மீதும் 1000 கிலோ வெடிமருந்து வீசப்பட்டு மொத்தம் 3000 கிலோ வெடிமருந்து வீசப்பட்டிருப்பதாகவும், கண்டிப்பாக நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஏறக்குறைய 500 தீவிரவாதிகள் உயிரிழந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் இந்த தாக்குதலானது இந்திய ராணுவத்தினரால் தீவிரவாதிகள் முகாமிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதியை மிகவும் துல்லியமாக கணக்கிடப்பட்டு நடத்தப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்படுகிறது என்றும், மேலும் இந்த தாக்குதலுக்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் திருப்பி தாக்க மாட்டார்கள் எனவும், அப்படி திருப்பி தாக்கினால் அதையும் சந்திப்பதற்கு இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவை அனைத்தையும் குறிப்பிட்ட முன்னாள் இந்திய ராணுவ அதிகாரி திரு தியாகராஜன் அவர்கள் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு தனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நானும் இன்ஜினியர் தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.